உலகாளும் சாய். ஓம் சாய்ராம். இப்போ நம்ம சேனலில் முருகப்பெருமானோட அற்புதங்களையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். அதில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, முருகன் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம், முருகன் இப்படியெல்லாம் அற்புதங்கள் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போகும். அந்த அளவுக்கு முருகப்பெருமான் அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கூட முருகப்பெருமான் செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுவும் 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு முருகப்பெருமான் நேரடியாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்த அவங்களே நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 75 வயசு, அவங்க ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. இவங்க குடும்பத்துக்கு முருகப்பெருமான் செய்த அந்த அற்புதமான விஷயத்தை அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நீங்களே கேளுங்க. என்னுடைய பேர் சிவசுப்பிரமணியன், ரிட்டையர்டு தலைமை ஆசிரியர். எங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில விஷயங்கள், அற்புதங்கள் முருகனால் நடத்தப்பட்டது. எனக்கு முன்னாடி 5-6 குழந்தைகள் பிறந்து எங்கள் அம்மாவுக்கு இறந்துட்டாங்க. இப்படி இறந்து போனதுனால ஒரு சித்தர், பழனி முருக பக்தர் ஒருத்தர் ஆண்டிவே வரும்போது, நீங்கள் பழனிக்கு முருகன் மேலே பக்தி கொண்டு ஒவ்வொரு வருஷமும் தைப்பூசத்தன்னைக்கு மடிப்பிச்சை ஏந்தி அந்த சோரை தரையில் பூமியில் வைத்து பின்பக்கம் கை இரண்டையும் கட்டி கொண்டு சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தங்கும் அப்படி சொன்னதன் பேரில் எங்கள் அம்மா அதே பக்தியாக முருகன் மேலே பக்தி கொண்டு ஒவ்வொரு தைப்பூசத்தன்னைக்கும் மடிப்பிச்சை ஏந்தி குழந்தைகள்டிருந்து மடிப்பிச்சை தானம் வாங்கி அதை தரையில் வச்சு கைகள் இரண்டையும் பின்னாடி கட்டி கொண்டு அந்த மடிப்பிச்சையை சாப்பிட்டு வந்த பிறகு எங்களுக்கு முன்னாடி பிறந்த என்னுடைய அக்கா அப்போ தான் அவங்களுக்கு தங்கினது. அதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தையெல்லாம் பிறந்து 6 மாதம் 3 மாதம் 5 மாதத்தில் இறந்துக்கிட்டே இருந்தது. இந்த முருகபக்தர் ஒருத்தர் சொன்னதை வைத்து எங்கள் அம்மா அந்த வேண்டுதலை நிறைவேற்றினது. அப்புறம்தான் எங்கள் அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் தங்குச்சு. அந்த குழந்தை பாக்கியம் தங்கினதுனால, மடிப்பிச்சை ஏந்தி தங்கினதுனால அந்த குழந்தைக்கு பிச்சையம்மான் என்ற பெயர் சூட்டினாங்க. நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு 10வது குழந்தை. நான் வந்து ஒரு தலைமை ஆசிரியராகி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக இப்பொழுது இருக்கிறேன். இந்த முருகபக்தனுடைய செயல்முறைகளை சொல்வதற்காகத்தான் இந்த சேனல் இதில் நான் அந்த விளக்கத்தை கொடுத்தேன். எல்லாருமே கேட்டிருப்பீங்க, எவ்வளோ அற்புதமான விஷயம், ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தினருக்கு குழந்தை பாக்கியம் நிற்கலை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே நேரடியாக வந்து இந்த மாதிரி மடிப்பிக்ஷை எடுத்து நீங்கள் அந்த பிக்ஷை வாங்கின சாதத்தை தரையில் போட்டு பின்னாடி கையை கட்டி அந்த சாதத்தை சாப்பிட்டு வாங்க, முருகப்பெருமானோட அருளால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அவங்க அம்மாவே முருகப்பெருமானோட அற்புதத்தினால தான் இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தை பாக்கியம் கிடைச்சிது. அதனால் அதை மறக்காமல் ஒவ்வொரு தைப்பூசத்துக்குமே முருகப்பெருமானை நினச்சி நம்ம வீட்டில் விரதம் இருந்து குழந்தைங்களை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்போவே செஞ்சதை அவங்க பையன்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்களும் இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டு வராங்க. இப்போ இவங்களுக்கு 75 வயசு ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் அவங்க செஞ்சுட்டு வராங்க இந்த விஷயத்தை. ஒவ்வொரு வருஷம் தைப்பூசத்துக்குமே அவங்க வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குற வழக்கத்தை இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம், முருகப்பெருமான் அவங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும், குழந்தை பாக்கியம் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதை இப்போ வரைக்கும் அவங்க கடைப்பிடிச்சிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். இதுதான் பக்தி, இதுதான் நம்பிக்கை. அவங்க முருகப்பெருமான மேலே வச்சிருந்த பக்திக்கு முருகனே நேரடியாக வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நம்ம நிறைய கோயிலில் பார்க்குறோம், நிறைய பேர் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி மடிப்பிக்ஷை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் முருகப்பெருமானோட அற்புதங்கள் நடந்திருந்தது அப்படின்னா மெயில் பண்ணுங்கள், எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். முருகப்பெருமானோட அருட்கராட்சம் எல்லாருக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இணைந்திருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.